அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 5ஆம் நாள். மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவையின் 5ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். மால் அறியா நான்முகனும் காணா மலையினை, நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய், ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி, கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாடலை எழுதியிருக்காங்க. பாவை நோன்பு எடுக்காம ஒரு பெண் உறங்கிட்டிருக்கா. அவளுடைய தோழி அவ வீட்டு வாசலில் வந்து எழுப்புறா. உறக்கத்திலிருந்த தோழி இப்போ எழுந்துட்டா, ஆனால் இன்னும் வெளியில் வரல. அதற்கான காரணத்தை தான் மாணிக்க வாசகர் இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கார். மாலறியா, மால்னா திருமால், திருமாலும் அறிய முடியாத, நான்முகனும் காணா, நான்முகன்னா பிரம்மன், பிரம்மனாலேயும் பார்க்க முடியாத மலையினை, ஓங்கி உயர்ந்து காணப்படுகின்ற மலையினை. இந்த இடத்துல மாணிக்க வாசகர் பதிவு பண்ணியிருக்கிறது அடிமுடி தேடிய வரலாறு. திருமாலாலேயும் பிரம்மனாலேயுமே பார்க்க முடியாத அருப்பெரும் ஜோதியாகிய சிவபெருமானை நான் ரொம்ப எளிமையாக பார்த்துருவேன்னு நேத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தியே, போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும், அதுவும் நீ எப்படி பேசின? பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய், பால் போல ரொம்ப சுவையாகவும் தேன் போல ரொம்ப இனிமையான வார்த்தையிலாலையும் பேசிகிட்டு இருந்தியே, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கியே. ஞானமே விண்ணே பிறவே அறிவறிவான், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஞானிகளும் முனிவர்களும் விண்ணுலகத்தில் இருக்கின்ற தேவர்களும் நாங்களும் கூட இறைவனை வழிபடுறதுக்காக வந்துட்டோம், ஆனால் இவ்வளோ பேசுன நீ இன்னும் உறங்கிட்டுருக்க. கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி, சிவபெருமானினுடைய திருமேனி எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அவர் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற பெருமையையும் பாடி, சிவனே சிவனே என்று, சிவபெருமானே சிவபெருமானே என்று அவருடைய நாமத்தை எல்லாம் ஓலமும் இடினும் பொறுமையாக கூட சொல்லலை, ரொம்ப சத்தமா சொல்லியும் கூட உணராய் உணராய்கான் நீ இன்னும் எழுந்து வராம இருக்கியே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டே அவ வீட்டுக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்கறா. உள்ள இருக்கிற தோழி எழுந்து நீராடிட்டு தன்னுடைய கூந்தலுக்கு ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய், வாசன திரவங்கள் எல்லாம் தடவி பூசூட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்காளாம். வாசல்ல இருக்கிற தோழி எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம இறைவனை வழிபடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்து நிக்கிறாளாம். ஆனா உள்ள இருக்கிற தோழி தன்னை அலங்காரம் செய்து கொண்டு கால தாமதம் படுத்துறாங்களாம். இந்த பாடலின் மூலம் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வருவது, இறை நெறிக்கு தேவையானது உண்மையான அன்பு மட்டுமே. நாளை மற்றும் ஒரு திருவன்பாவையோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.